நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளாவில் நடத்தையில் சந்தேகப்பட்டு கள்ளக்காதலை கொன்ற காதலன் தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டயம் மாவட்டம் கொடுங்கத்தூரை சேர்ந்தவர் மீரா, வயது 24. இவருக்கு திருமணமாகி கணவர் மற்றும் குழந்தைகள் உள்ளனர். பாலக்காடு கோலம்பாடு பகுதியைச் சேர்ந்தவர் நபால் என்ற 32 வயது இளைஞர். இவருக்கும் திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் மீராவுக்கும் நபாலுக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டு நிலையில் இருவரும் குடும்பத்தை தவிக்க விட்டு கொச்சினிக்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர். அங்கு இருவரும் வாடகை வீட்டில் குடியேறிய நிலையில் மீராவின் நடத்தையில் நபாலுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் மீரா 2 தினங்களுக்கு முன்னர் கடத்தெருவுக்கு சென்றுள்ளார். அங்கு ஒரு வாலிபருடன் அவர் பேசிக் கொண்டிருந்தார். இதை குறித்து கோபமான நபால் வீட்டுக்கு வந்து மீராவிடம் சண்டை போட்டுள்ளார். பின்னர் நபால் தனது சகோதரிக்கு போன் செய்து மீராவை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என கூறியுள்ளார். இதையடுத்து சகோதரி தனது நண்பரை நேபாள் வீட்டுக்கு அனுப்பிய நிலையில் மீரா இரத்த வெள்ளத்திலும் நபால் மணிக்கட்டியை அறுத்த நிலையில் தூக்கு போட்டு இறந்து கிடந்தார். மீராவின் 1.5 வயது குழந்தை மட்டும் தாய் இறந்து போனது தெரியாமல் அவர் அருகிலேயே இருந்துள்ளது. இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 2 சடலங்களையும் கைப்பற்றிய போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.